இருக்கும். இப்படிதான் பாடணுங்கிறது தெரிஞ்சிருந்து இருக்கேன். அது தான் இருக்கும், வேறெல்லாம் இருக்கவே இருக்காது. அதனால் நானே இந்த கீழே தெய்வமாக ரொட்டேஷன் வேறு பாடணுன்னு பார்க்கணும். பாடம் பாட பாட்டு சொல்லிட்டுருந்தா Yeah.
இவளுக்கும் தெரியும், இவளுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ரம்யாவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மாதிரி மாமா எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க உங்களுடைய சின்ன வயசுல, இப்போ யூ ஆர் ஆல்ரெடி 94, நீங்க வென் யூ ஆர் ஸ்மால் பாய், எப்படி இருந்தது சங்கீதம்? நீங்க யாருடைய சங்கீதம் எல்லாம் கேட்டிருக்கேன்? I got my eyes up. Right. Smallpox was there. I don't know the story because only my parents would have told me. How can they excuse me as their parents and talk in this strain to hit their dear son? அப்புறம் அப்பா பண்ணுவோம், அப்புறம் எல்லாம் தெரிஞ்சுன்னு சார். அது வந்து நான் இன்னைக்கு வந்து என் தங்கை பாட்டுக்கு சொன்னிருந்தான் சார், சீதாட்சி சார். நான் வந்து எனக்கு வந்து நான் டிவி வந்து போயிருக்கேன். என்னோட சின்ன ஒரு ரெண்டு சின்ன பரம்பேன், நான் பரம்பு நீலமேகம் பிள்ளை சொத்தம். நீலமேகம் பிள்ளைங்கிறது வந்து வயல் மாசிக்கிறதுக்கும் அந்த காலத்தில் எங்கள் ஃபாதர் வந்து 1928-1938 ராகுடியில் ஃபர்ஸ்ட் ஹெட்மாஸ்டர், ஃபர்ஸ்ட் அசிஸ்டன்ட் மேத்தமேட்டிக்ஸ் அசிஸ்டன்ட் ஹெட்மாஸ்டர். அப்புறம் அவர் என்ன அவர் வந்து அந்த நீலமே இந்த வாத்தியார் மூன்ற வயது நாங்கள் ஓப்பனிச்சு அவர் வந்து ஒரு நவராக மாவிக்க வர்ணம்ன்ற ஒன்பது ராகத்தில் ஒரு வர்ணம் சார், ஒன்பது ராகத்தில் ஒரு நவராகங்க. யாருன்னா சில பேர் சொல்கிறார், பத்மம் சுப்பிரமணியன் சொல்கிறார், சில பேர் என்ன சிவில் இன்ஜினியரிங் ஐஐடி ஐஐடி இன் திருப்பதி ஐஐடி திருப்பதி சொல்றேன் வெங்கட்ராமையா அதான் அதில் அந்த ஒன்பது ராகம் அது அது பாடாத வாடே கிடையாது. யாருக்கு என்ன இருக்கும் இது தெரியவும் தெரியாதோ தெரியாது. கொத்தவாசல் வெங்கட்ராம ஐயர் நம்ம இருந்தால கொத்தவாசல் இருந்தாங்க. அவர் வந்து இது ஊரிலே இந்த வந்த மாடும்போது கும்போணம் பிரதேசம் புத்தான் ரெண்டு பேர் இருந்தார். அதில் விஸ்வநாதன் ஒரு தம்பி ரொம்ப குடும்ப பயிர்கள் ரொம்ப கிட்டக்காரன் சார். என்ன இது இது கொத்த இது பட்டாள சுப்பிரமணியன் வர்ணம் இருக்குது. இது கொத்தவாசல் வெங்கட்ராமையர் வர்ணம் எங்கள் தாத்தா நான் தர்ப்பணம் பண்ணுறேன் சார் அதுக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த வர்ணம் இன்னும் நான் எத்தனை பேர்கிட்ட சொன்னேமோ தெரியல. இந்த வர்ணம் கொத்தவாசல் வெங்கட்ராமையர் பண்ணியிருக்கு கும்போணம் பிரதர்ஸ்
ஒரு ரகம் ஜாதி பொண்ணுக்கு அதுட்டு நான் தப்பு பண்ணுறேன் சார் அந்த தாத்தாக்கு இதை போய் எல்லாரும் பட்டம் சொல்கிறேன் பார்த்துருவாங்க. இந்த வர்ணம் தான் நான் முதல்ல கற்றுக்கிட்டது. நான் சரிகமாகவே கிடையாது எனக்கு, சரிகமாக பதினஞ்சாவே தெரியாது எனக்கு. 1928 இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த வர்ணம் சொன்னேன், நீ பாடுக்கிட்டு இல்லையா அப்படின்னு. சரி சார் பார்ப்போமே என்ன பண்ணணும்ட்டு சார் குழந்தை பாடட்டும் அவன் அம்மா அவன் ஆசையாக கேட்குறான். நான் அவன் பாடினான் ரெண்டாவது மாதம் நான் பாடிட்டேன். அந்த வர்ணம் திருப்பி பாடுறேன் சார் வாஜியார் அவர்கள் சார் பையன் ரொம்ப நல்லா வருவான் மூணுக்குவான் பெரிய ஆளாக வருவான் அவருக்கு அவருக்கு இந்த வர்ணம் பாருங்க சரிகமாக கிடையாது. நான் வரிசைகள்லாம் ஒன்றும் சுத்திக்கல ஒன்றும் சுத்திக்கல சார். இதை பற்றியெல்லாம் முன்னாடியெல்லாம் வந்திருக்கு. ஒரு ஒரு ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் ஏதோ ஒரு செலிப்ரேட் பண்ணிட்டு போது இந்த இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் நான் பேச முடியாது வந்து நேர்ந்து அந்த மாதிரி 1928 அப்போ ஆரம்பித்தேன். அப்புறம் என் ஃபாதர் மிஷினிக்கு இட்வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு மிஷினி மேத்தமேட்டிக்ஸ் அசிஸ்டன்ட்டு. அங்கே போனோன்னே அங்கே போனவங்க ஒரு இந்த டியூஷன் படுத்து ஏன்னா லவ்லி விட்டு விட்டு விடுறதில்ல. அங்கே போனோன்னே மகாவித்வான் அப்புறம்தான் நான் மகாவித்வானாக நான் தெரிஞ்சுட்டேன். அவர் தியாகராஜர் தியாகராஜர் அவர் வந்து நாங்கள் வந்து முஸ்லீம் செட்டில் ஆயிடுச்சு ஸ்கூலுக்கு போக ஆரம்பித்தாச்சு. அப்புறம் சரி பாட்டுக்கு என்ன பண்ணுறது தெரியலையே அப்படின்ட்டு பாட்டு சொல்லி தரவே குழந்தைகளுக்கு தோழிச்சிருப்பாங்க. அது பையனை வேறு நாமும் வேறு சேர்த்து பாருங்க ஏன்னா சரி ஒருத்தர் வந்தார் வந்து ஹெட்மாஸ்டர் ஹெட்மாஸ்டர் அவர் ஹெட்மாஸ்டர்னு நினச்சுட்டார். எங்கள் அப்பா ஃபஸ்ட் அசிஸ்டண்டா ஹெட்மாஸ்டர் ரங்கசாமி இருந்து இங்கே இருக்கார் வந்திருக்கார் மாதிரி அவர் வீடு இதுதானே அப்படின்னா ஆமாம் என்ன சொல்லுங்க என்ன நீங்கள் யாரு என்ன எப்படி நான் தியாகராஜ் எட்டு பேர் அவர் அவரை பற்றி எப்படி அவர் வந்து ஜாஸ்தி செடிகள் தியாகராஜ் எட்டு பேர் இருக்குது நான் கொஞ்சம் பாட்டு செஞ்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னு ஓ அப்படியா வெறும் நான் ஒரு டீச்சரை எதிர்பார்த்துருந்தேன் ஒரு டீச்சர் ஏற்பாடு பண்ணுறேன்னு இருக்குன்னு நீங்கள் வரலாமோ நீங்கள் எப்படி இருந்தேன் வேடிக்கை இதை இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்ன இருக்கு இதை பற்றி நான் சொல்லலாம் சொல்லாமல் இருக்கலாம் அதனால் இது இந்த இவர் இந்த தியாகராஜருக்கு நான் பின்னாடி ஹையர் ஸ்டாண்டர்ட் நல்ல லெவலில் வந்து பாட்டு கற்றுக்கிற போது சென்ட்ரல் காலேஜ் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் அது ஸ்டார்ட் பண்ண வந்தியோ 1949 சொல்லிருந்தேனே அந்த அந்த தியாகராஜியரும் அவரோட சுவாமிநாதன் பிள்ளை விட்டு திருப்பாம்பரம் சுவாமிநாதன் பிள்ளை அவர் அதாவது அந்த இந்த இந்த தியாகராஜர் கீர்த்தனம் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் சுவாமிநாதன் பிள்ளை பின்னாடி சொல்லிக் கொடுத்து காலேஜ் காலேஜ் பெரிய காலேஜில் படிக்க வேண்டியோ அதெல்லாம் சொல்லித்தர பரவ இது என்ன அந்த இடம் வித்வான் வித்வத்துக்கு எனக்கு தெரிய இருந்தேன். அப்போ நான் வந்து கலாட்சத்தில் 1945-49 கலாட்சத்தில் நான் போச்சேன். கலாட்சத்தில் டைகர் வாழ் டைகர் டைகர் வாழ் டி கே ராமசாமி காருக்கு இன்னும் சங்கீதம் பண்ணும் சங்கீத பூஷணம் அவர் டைகர் சிதம்பரத்தில் படித்தவன். அதனால் நான் அவரை கூப்பிட்டு ராமசாமி
இப்படி அவனை பையன் ராஜாவை கூப்பிட்டு அந்த தம்பளை போட்டு போய் இன்டர்வியூ எனக்கு இன்டர்வியூ அப்படி இருக்கு எனக்கு ஒரு கோல் அட்மிஷனுக்கு வரதாட்சி கல்யாணி வர்ணம் பாண்டேன் சார் இந்த வர்ணமான அப்போவே நான் வர்ணம் பாடும் அது காரணம்னாக்கா அது நல்லா அந்த காலேஜில் வந்து சேர்ந்த டைத்து கொண்டு நான் எனக்கு வந்து ரெண்டு மூணு வாத்தியார்கள்லாம் சொல்லி கொடுத்தேன் அதை பற்றியெல்லாம் அப்புறம் நல்லா சொல்லுன்னு பார்த்தா சொல்லணும் ஏன்னா அவளால் கற்றுனால தான் நிறையா பாட்டாளர்கள்லாம் ஏறிச்சு நீங்கள் அந்த மாதிரி கற்றுக்குவா தெரியுது தியாகராஜியர் ஒன்றும் தியாகராஜியர் ஒன்றும் அப்புறம் வந்து இதில் இந்த சீனோசராவ் ஐயோ யமகாதகம் சீனோசராவ்னு ஒருத்தர் திடன்னா அப்புறம் வந்து சப்தரிஷி ஐயர் சப்தரிஷி ஆகுனாக்க திரு ஆலத்தூர் முதல்வரோட அப்பா வெங்கடேஷன் வெங்கடேஷன் மகாவிஸ்வன் அவர் மகாத்மான் அவர் அவருடைய ரிஷியர் சப்த ரிஷியர் சப்த ரிஷியர் அப்புறம் இன்னும் அதோ ஒருத்தர் நைன்டீன் இயர் வந்தது தண்ணீர் பள்ளி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் மகாவித்வானம் வந்திருக்க வேண்டியவர் மகாவித்வானம் வந்திருக்க வேண்டியவர் அப்பா சொல்வர் கோரையில் இல்லாத ஒரு வைத்தியநாதகருடைய ஸ்டைல் இருக்கடா ஏ ரொம்ப நல்ல டீச்சர் கிடச்சிட்டு எங்கேருந்து வரணும் குளித்தலேருந்து பணத்தை தாண்டி காவேரி தாண்டி வரணும் முஷிரிக்கு வந்து போகணும் அதெல்லாம் அந்த அந்த சப்தம் இருக்கா இந்த தண்ணீர் பள்ளி கிருஷ்ணன் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் ரொம்ப நல்லதுமா ரொம்ப துர்பதமாக போச்சு ஒரு 3-4 months அந்த மனுஷன் பையனை வந்து நிறுத்தில் அதுங்க பரீட்சை இதுக்கு சங்கீதம் வேண்டாம் அது வேண்டாம் நட்டும் நான் எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணட்டும் அம்பி அம்பின்னு சொல்லுவோம் பையனை அதாவது வந்ததுனாக்க நான் அசன் போயிடுறேன் நான் அசன் போயிடுறேன் என்ன வந்தோடேன் அப்படின்னு அந்த தமிழ் பள்ளி கிட்ட பற்றி இருக்கும் சாத்தூர் கிட்டேங்கிற மகாவித்வம் என்னமா பாடுவார் என்னமா பாடிட்டு எப்படி சொல்லி கொடுத்தார் முத முதல்ல கல்பம் சுரம்பானத்துக்கு வழியை சொல்லி கொடுத்ததுல அந்த தண்ணீர் பெரிய கிருஷ்ணமூர்த்தி தான் பாடுவாங்க நீங்க பாடுங்க எங்களை பாட வருவார் எனக்கு என்னையும் அந்த சிஸ்டரையும் மாற்றி மாற்றி பகரி பகரி சரி அப்படின்னு வாத்தா எடுத்துருப்பா அதான் நீ பகரி சரி இப்போ பார்த்தா சிரிப்பாக இருக்கும் இதெல்லாம் நீ பகரி சரி வந்துடும் கொஞ்சம் பாருங்க திருப்பி பாடிட்டேனோ என் தங்கையும் பாடிட்டோம் இப்படி சுரம் பாடுறதுக்கு சொல்லி கொடுத்தது முதல் வெளியே கட்டினவர் என்னுடைய ரொம்ப துரதிருஷ்டம் 3 months பாராடைஃபாய்ட் வந்து 27 வயசு சார் என் லைஃப் லைஃபே மாறிருக்கும் அவரோட நான் இருந்திருந்தேன்னாக்க நான் அதை பெரிய ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் வந்திருப்பேன் இந்த 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 காலேஜெல்லாம் படிச்சுட்டு போயிருக்க மாட்டேனும் சென்ட்ரல் காலேஜ் இருக்குது அதெல்லாம் படிச்சுட்டு போயிருக்கோம் படிக்கலையோ அது தெரியாது 3 months இல்லை சார் டிசம்பர் தேதி போட்டு வாத்தாளர் ஆரம்பிச்சுட்டு இருக்கோம் தேதி ஏப்பா இல்லை தேதி எல்லாம் என்ன போட்டு இருந்தேன் கிட்டமத்தி ஏற்பட்டேன் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன் நான் அப்புறம் வந்து நீங்கள் பையனை பறி போட நெத்துல இருந்தோ
எஸ்எஸ்எல்சி வந்துட்டு அவன் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் பாஸ் பண்ணட்டும், அப்புறமா அவரை கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொன்னவ ஒன்று பத்துன்னு ஒன்று டுவெல் போடுங்க, டுவெல் டிசம்பர் ஏதோ ஒரு தேதி போட்டு போட்டு சரி சொல்லமே சொல்லலை. வாத்தா பீக்கன்னா பாரு எங்கள் அப்பா யாருக்கு சொல்லணும்னா அதுக்கு அது என்னமா எழுது அவருக்கு நோட்டேஷன் தெரியாது. அதனால் முத முதல் சுரம் பாடுறதுக்கு சொல்லி கொடுத்தவர் இந்த தண்ணீர் பள்ளி கிருஷ்ணமூர்த்தி ஐயர் தான். சார் மூணு மாதம் குழந்தைகளை கூப்பிட்டு வருமான பார்க்கணும்னு இருக்கேன். இந்த விஷயம் தான் காவேரி தான் பண்ணி அதை கூட்டிட்டு போய் வந்துருக்காங்க. அவர் பார்த்தாரு அது இது ஒரு லைஃபில் இப்போ ஒரு இன்சிடெண்ட்டு எப்படி நம்மளுக்கு அறியாமல் எப்படி நடந்ததுன்னா மாறி அது எப்படி அந்த காலம் அந்த ஜாதகம் மாறுறது ஜாதகம் மாறி ஆயிடுச்சு. ஒரு ஜாதகர் இன்னொரு அப்புறம் இப்படியே அவர் சொல்லி அவர் சொல்லி அவர் மூணு மாதம் தான் விடுவித்தார். இந்த சப்த ரெட்டியர் வந்து அவர் நாலஞ்சு வருஷம் விடுவித்தார். அப்புறம் வந்து பாலசுப்ரமணியம் டு உமையாவரம் ஸ்கூல் ஜாகேவோடு உமையாவரம் சுவாமிநாதைய ஸ்கூலில் கிராண்ட் சம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவோம். அம்மா சார் டீச்சிங் சாதாரணமாக பட் வாத்தியார் ஒருத்தர் சொல்லியிருப்பேன். அப்புறம் என் லைஃப் ஸ்டடியாவது கலாக்ஷேத்திர 1945-49 அப்புறம் 49-50 இந்த 4 வருஷம் கலாக்ஷேத்திரால கலாக்ஷேத்திர கிரேட் டைகர் ஆச்சாரியார் அவர் அவன் என் லைஃப்லேயே ரெண்டு வாத்தியார்களை கண்டு நினச்சி ரெண்டு தொட்டு தண்ணி விடாமல் இருக்க முடியாது சாப்பிட்ற போது நினச்சிக்காமல் டைகர் ஆச்சாரியார் அது அங்கே நான் 2-3 பேர் நல்ல வாத்தியார்கள் டி கே ராமசாமி எங்கேயா கூப்பிட்டு வந்தார். கிருஷ்ணவர் சாஸ்திரியில் அவர் இல்லை கொஞ்சம் 2-3 கிளாஸ் தான் இருக்காது எனக்கு ஜாஸ்தி கிளாஸ் கிடையாது. எனக்கு டி கே ராமசாமி கார் தான் தைரியம் அந்த எனக்கு அங்கே கலெக்ஷனில் பிறகு இருக்கும்போது ஒரு சவால் என்னன்னா ருக்மிணி தேவி டைகரிட்டு போய் ஜாயகராமன் உங்களோடு உங்கள் ஆற்றில் இருக்கிறதுன்னு சொல்லணுமா அவனுக்கு சவுதி மாறணும் ஹாஸ்டலில் ராத்திரி சாப்பிட்டு வந்து சாப்பாடு போனால் ஹாஸ்டலில் சென்று இங்கே இங்கே வந்து உங்களோட உங்களுக்கு ஒத்தாசையாக இருக்கிறாப்புல உங்களோட இருக்க முடியுமா ஏழாவது குழந்தை ஜாதகராமனுக்கு இருந்ததுங்க நல்ல குழந்தை இல்லைண்ணே எங்கள் ஆற்றில் ஏகாதேசிக்கு 1000 பேர் தான் பட்டி கிடப்பாங்க. இதே எங்கள் காலத்தில் ஏகாதேசிக்கு 1000 பேருக்கு வரணும் மக்கள் வந்துட்டுவான். அது குழந்தை என்ன இருக்க வச்சு பொட்டி பண்ணி வச்சுட்டு போகிறோம் என்னோட இருக்க போகிறோம் அவங்க எனக்கு ஒரு தாசியாகவும் இருக்கும். குருக்கு குருதேவர் நாம் ஏற்படணும்னா அப்படி ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும். இதுக்கு மாதிரி டைகர் இஸ் குரேட் 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 மேன். அதே நான் வந்து சரி சொல்லிட்டுனா அப்புறம் நான் சொல்லிட்டேன் பொட்டி படிக்க கொண்டு வந்து ஒரு ரூமில் ஒரு இந்த பக்கம்
கொல்லப்படத்துக்கு போகிற வழி பாத்ரூம் பக்கம் பாத்ரூம் இருக்காங்க அந்த பக்கத்துக்கு போகிற வழி இந்த பக்கம் வெளியில் படி இறங்கி கீழே போகிறது I have heard him flood through of ragas like Bavali, Bhupanam, Revati, Danyasi, Shankati, Kedar, Birahari. Hey, Ragakan Ramadu, we are more, we are Padu, Kita, Rasa, and the Bad Vasa, and the Kibit. அப்போ கேட்கணும் நான் வந்து பக்கத்தில் அந்த ஜெனரல் பொட்டி நான் அங்கேயே படிச்சுருவேன் அவர் மூணு மணிக்கு ஏறுவார் மெடிக்காமல் ஏறு நான் ஏன் இருக்க மாட்டேன் நான் படுக்கையில் கூட உட்கார மாட்டேன் ஏன்னா நான் படுக்கையில் உட்காந்தேன்னா எனக்கு விட்டு குளிக்கிறதுக்கு போதும் டைம் ஆகிட்டு அப்புறம் குளிக்கிறதுக்கு போடுவார் அப்புறம் நான் நான் உட்கார்ந்து உட்கார கூட மாட்டேன் இப்படியே படுத்து இந்த ராகங்கள்லாம் வரும் சார் இந்த ராகங்கள்லாம் வரும் எல்லாரும் சொல்லுவா சில வாத்தியார்கள் சங்கீதத்தில் சரிக்கிற நிஜமாகவே கேட்டு பெஸ்ட் கேட்டு எஸ்ஆர் சாணிக்கலாமன் தான் ராமநாதன் கூட கிடையாது எம்டி ராமநாதன் பேர் கேள்விப்பட்டு போயிடும் கிடையாது எஸ்ஆர் ஜெயலா அப்படியே டைம் இந்த ராகங்கள்லாம் மகிழ்ச்சியாக வரும் அப்படியே கேட்டு அப்புறம் டைம் எடுத்துருந்தேன் எனக்கு நான் கிளாஸுக்கு போடுவேன் அவரே வரணும் 8 மணிக்கு அவர் கிளாஸ் தான் ஸ்பெஷலாக 8 to 10 அந்த ஒரு டைகர் கிளாஸ் மாத்திரம் 8 to 10 தான் மற்ற கிளாஸாக 2 hours தான் 8 to 9 பட் டைகர் கிளாஸ் மாத்திரம் டெய்லி மண்டே டியூஸ்டே வென்ஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே எனக்கு வந்து நம்மளுடைய ஒரு நல்ல என்னன்னா அந்த ராமநாதனோட செட் ஆகிட்டேன் அவன் சீனியர் நான் ஒரு இயர் ஜூனியர் ஒன்று பண்ணிடுறேன் சார் அவன் என்ன கூப்பிட்டான் தெரியும் சைகர்னு சொல்ல மாட்டான் ரொம்ப மரியாதை சைகரைட்டு ஜானகி ராமனை ராமநாதனுக்கு ஜூனியர் எனக்கு ஜூனியர் ஏதா அவனுக்கு நான் ஜூனியர் ராமநாதனோட சேர்த்து விட்டாங்க உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்குமா அப்படின்னு அது ஜானகிராம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும் சீனியர்ஸ் இருந்தவன் ராமநாதனோடு இருக்கிறது அப்படின்ட்டு சரி ராமநாதனோட சேர்க்கை நாலு வருஷம் அப்புறம் அவன் பாஸ் பண்ணிட்டு நல்லதான் வெளியில் போயிட்டேன் செப்டம்பர் காலேஜ் வந்து அதெல்லாம் அப்புறம் கரை அந்த மாதிரி இருந்தால் அங்கே தான் கொஞ்சம் டி கே ராமசாமிக்காக வோக்கலிஸ்ட்டு இன்னும் வீணலை வாத்தியாரே செய்யாத வாத்தியாரே வைக்கல டீச்சர் ஒருத்தர் வரல எங்கள் கலெக்டர் ஒரு 4 மாதம் சொல்லி கொடுத்தார் சார் நீங்கள் பேர் கேள்விப்பட்டு போயிடணும் கேஎஸ் நாராயணசாமி கேஎஸ் நாராயணசாமின்ட்டு அவருடைய பிரதர்ஸ் சன்னு கே கே சிவராமன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கை என்னுடைய அதிர்ஷ்டம் நான் வந்து போய் சேர்ந்த ஒரு 3 மாதத்தில் அந்த மனுஷன் அவுட் வயசு கூட என்ன 30 வயசு கூட ஆகலை சார் கே கே சிவராமன் அவர் அந்த கே கே சிவராமன் கே எஸ் நாராயணசாமி அவருக்கு சித்தப்பாவும் பெரியப்பாவும் அப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து வாசிப்போம் இணை கட்சியில் கே எஸ் நாராயணசாமி கே எஸ் நாராயணசாமி அண்ட் கே கே சிவராமன் அப்படி தான் வருவோம் நான் போய் ஒரு 3-4 மாதம் இந்த மனுஷன் அவுட் இந்த கே கே சிவராமையர் அப்படி ஏற்பாடு கிளாஸ் முடிஞ்சு அங்கே ஒரு தீவிர ரணராஷ்டிர சமத்துவம் தான் ஐயோ
ஜேகே பபன் அவர் பேர் பேர் பி கே ராஜகோபால் ஆயார் அவர் ஊருக்கு பேர் தெரிஞ்சிருக்காரு. மகா கட்டிக்காரம், மகா சம்ஸ்கிருத படிப்பு அதெல்லாம் வந்து தீட்சிதர் மற்றவர் அதெல்லாம் நல்ல வாத்தியார். முதல்வர்லாம் நல்ல வாத்தியாரே இல்லை, தீ தர்தனமாக இருந்தது. நல்ல வாத்தியாரே இல்லை முதல்ல, ப்ராக்டிக்கலில் நல்லா ஸ்ட்ராங். கே கே சிவராமன் 3 மாதம் வேலை, டி டி கே ராமசாமி கார் கடைசி வரைக்கும் ஓக்கல், டைகர் கடைசி வரைக்கும் ஓக்கல், எல்லாம் பிரமாதமாக இருந்தது. இந்த வேலைக்கு மாத்திரம் தயாராக வந்து 1945 ஜூலையில் சினிமா, அது ஜனவரி பிப்ரவரியில் கே கே சிவராம். அப்புறம் ஏன் கேட்குற நீங்கள் என்ன பண்ணுறது, ஒரு வாத்தியாரம் அப்படி செய்ய அமையவே இல்லை. 1947 கல்பகம் சுவாமிநாதம் வந்து கேள்விப்பட்டு எடுத்துருக்கோம். கல்பகம் சுவாமிநாதன் வேலைக்கு வந்தான் சார் முதல்ல, முதல் வருஷத்துக்கு 3 மாதம் நல்ல வாத்தியாரே இல்லை, பதத்திராக 2 பொம்பளை வந்துட்டு போச்சு. அதெல்லாம் ஜெயித்தரில் ஒன்று வேறு வேலை முறை ஏதோ ஒரு வேலை, டிப்ளமா அதை பாஸ் பண்ணிட்டு பிஏ பாஸ் பண்ணிட்டு வந்து அந்த மாதிரி கோஷ்டி அந்த சிவராமனே போயிட்டார். அதனால் அப்புறம் கே கே கல்பகம் சுவாமிநாதன் லாஸ்ட் கிளாஸ் தீட்சிதர் பரப்புரையில் அந்த அந்த அம்மா வந்தது சார் என்னை காப்பாற்றினோம். 54 மார்க் வீணில் சங்கீத சிவனுடைய ஃபைனலில் 54 மார்க் சும்மா. முதல் மாதம் முதல் வருஷத்தில் 3 மாதம்தான் வாத்தியார், அப்புறம் வாத்தியாரே இல்லை. 2வது வருஷத்தில் பரீட்சை, பரீட்சை எப்போ பரீட்சை, ஏப்ரலில் பரீட்சை. ஏப்ரலில் பண்ணுன்னா அந்த வீணைக்கு அதுக்கு ஒரு ஒரு வர்ணம் ஒரு கீர்த்தனம் பாதிக்கு தயாராகிட்டு கற்படுமா ஃபஸ்ட் கிளாஸ் கை, ஃபஸ்ட் கிளாஸ் கை. நான் போயாச்சு இல்லை, பாரத ஒரு பட்டம் கிடைக்கணும். சங்கீத சிவன் சங்கீத கலாநிதி கொடுக்காத வாழ்க்கைலாம் இந்த மாதிரி இருக்கிற வாழ்க்கைலாம் ஒரு அது அது பட்டம் அந்த அம்மாவுக்கும் வந்தது. யார் கலாச்சாரியாவும் சங்கீத கலாச்சாரியா, சங்கீத கலா ஆச்சாரியாவோ இது என்ன தெரியல, எனக்கும் உண்டு. எனக்கு ரொம்ப உணவு ரொம்ப ஹர்டல் ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அப்புறம் எம்எஸ் சுப்பலட்சுமி அண்ட் கிருஷ்ணன் சீம்ஸ் டிடி வாசு 10 times ஜானகிராவில் போடக்கூடாதான் எஸ் ஆர் ஜானகிராம். அப்போ வித்வால் பாஸ் பண்ணிட்டேன், சூழலாக இருக்குது. அது வந்து ஜானகிராமம் போடக்கூடாதான் பாட சங்கீத கலாநிதிக்கு அது போக. அது டிடி வாசு வந்து அம்மா நீங்கள் எம்எஸ் சிஸ்டர் நீங்கள் வந்து இந்த போர்டு மீட்டிங் நடக்கிறத பாருங்க, என்ன கஷாப்பு கிடையாது இருக்குது, உத்தரம் ஒன்று பேர் சொல்கிறான், 2 பேர் சொல்கிறான். எனக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு ஆள் அடிச்சு இந்த சங்கீத கலா ஆச்சாரியா எனக்கு ஜாதகம் தயவு செஞ்சு இந்த ஒரு நீங்கள் இந்த வருஷம் உத்தரவு விட்டுருக்கலாம், உங்களுக்கு எத்தனை எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு சங்கீத கலா வருவோம் நிச்சயமாக வந்துடும். இந்த நீங்கள் இப்போ சங்கீத இந்த கலா ஆச்சாரியாவுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இருக்கு, உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு நீ அப்படின்னு இப்படி சொன்ன உடனே சரி நீங்கள் அக்கறையில் இருந்து அவர் வைஃப் வந்து வைஸ் பிரசிடென்ட்ஸ் எம்எஸ் பட்டாபிராமன் மட்டும் ஆள் தேடி வந்து வீடு தேடி வந்து இந்த மாதிரி டிடி வாசு ரிக்வஸ்ட்டை ஃபார்வர்ட் பண்ணாருமா. அப்புறம் நான் என்ன பண்ணுறது, சரி நீ உங்கள் வார்த்தையும் நம்பவேன் ஒத்துக்குவேன் ஒத்துக்குனேன் சார். இது வரைக்கும் எனக்கு
அவர் முரளி வந்து ஜானகிராமம் உங்களெல்லாம் என் கையை கட்டிவிட்டாரே, நீங்கள் நான் வரதே 10 வருஷம் வந்து ஏன் உங்களுக்கு இருக்கும் கலாச்சாரியாக கொடுத்தானே, நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டுட்டாரு. அதே மாதிரி அந்த மாதிரியெல்லாம் கதையெல்லாம் ஒன்று. அப்புறம் வந்து அப்போ பிரசிடென்ட்லாம் வாழ்ந்தது ஃபைன் ஆர்ட் சொசைட்டி, ஸோ இந்தியன் ஃபைன் ஆர்ட் சொசைட்டியாக இந்தியா டெல்லியில் இருக்கேன். அதில் எனக்கு ஃபெலோ அதுவும் வந்தது. பிரசிடென்ட் வாழ்ந்து ஆள் பண்ணது என்னன்னா ஒரு லேடி பிரசிடென்ட், ஃபஸ்ட்டு லேடி பிரதிபா பாட்டில். பிரதிபா பாட்டில், பிரதிபா பாட்டில், பிரதிபா பாட்டில், பிரதிபா பாட்டில், பிரதிபா பாட்டில், பிரதிபா பாட்டில் இருக்கு. வட்டம் வந்து கொடுக்கறதே ரொம்ப கௌரவமா கிடையாது எனக்கு உண்டு. நான் தான் 12 வருஷமா போட்டு இருந்து எனக்கு எத்தனை எத்தனை பேர் நம்மளை விட திராவிடர்களாக இருக்கிறது எல்லாம் கலா ஆச்சாரியாகவும் சங்கீத கலாமியும் ஆண்டு பாடுறது. அப்புறம் எனக்கு எனக்கு மனசு ரொம்ப கஷ்டப்பட்டு போகிறது நிறுத்தி விட்டேன் சார். 12 வருஷம் ஆச்சு, ஐ ஹவ் நாட் ஸ்டெப் இட். ஆனால் அந்த கதை நான் எக்ஸ்பர்ட் கமிட்டி மீட்டிங்கு அதெல்லாம் அந்த மெம்பராக இருப்பேன். இன்றைக்கி எக்ஸ்பர்ட் கமிட்டி மீட்டிங்கில் நான் தான் மதம் மெம்பர். ஏன்னா சங்கர் இவர்கள் தஞ்சாவூர் சக்கரை என்று ஒருத்தர் இருந்தார். அந்த தஞ்சாவூர் சக்கரையர் காரணமாக என்னது எஸ்ஆர் ஜானகிரன் ஃபர்ஸ்ட் நேம். இந்த எக்ஸ்பர்ட் கமிட்டி இருக்கு இல்லையோ அந்த கமிட்டியில், அதை தவிர மெம்பர் நான் அகாடமி ஜெனரல் அவங்க மெம்பர். எப்படி இப்படி போயிட்டு இருக்கு மாமா? எனக்கு ஒரு கேள்வி, உங்களுக்குமே தனம்மாள் பரம்பரைக்கும் இருக்கிற கனெக்ஷன் எப்படி, நீங்க அந்த பாட்டை எப்படி ரசிப்பேள் பிருந்தம்மாவுடைய பாட்டு? அதுதான் எனக்கு கண்ணு பிறந்ததே எங்க அப்பா எதிர்த்து நான் பார்க்கணும்னு ரிசல்ட் சொன்னேன். என்ன பண்றது, எங்கிட்ட சிறுமதா பாவம் ஐ டிஃபெக்ட் ரொம்ப கெட்டிங் ஆன் வித் 1.5. அதான் திஸ் இஸ் கம்ப்ளீட்லி க்ளோஸ், திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டெட் ஃபார் தி பாஸ்ட் 4.5 இயர்ஸ். திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் டெட். நீங்கள் இருக்கிறது முழுவதும் தெரியும். அதான் அஃப்கோர்ஸ் நான் இன்னும் ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ளோ மை ட்ரம்பெட். என்னுடைய பப்ளிகேஷன்ஸ் இது எல்லாம் இருக்கு. அதான் ஐ ஹவ் ரிட்டன் 3 volumes of ராகலக்ஷ்மாஸ், ராகலக்ஷ்மா volume 1, volume 2, volume 3. அது ஃபஸ்ட்டு ஐ போட் பை தி அகாடமி, அப்புறம் செகண்ட் எடிஷன் போடாமே இருந்தா அப்புறம் என்ன தோணுச்சோ தெரியல. பொருளிக்கு இவ்வளோ இருக்கு கெட்டுக்கார, இவ்வளோ பண்ணிருக்கிறவருக்கு ஒன்று பண்ணாமல் இருக்காளேதும் தோணுச்சோ தெரியல. அந்த தேர்ட் அந்த 3 ராகலட்சுமர்களுக்கு செகண்ட் வால்யூம் கொடுத்தார், செகண்ட் வால்யூம். அப்புறம் கீதை லட்சிய லக்ஷண கீதங்கள்னு ஒரு புஸ்தகம் போட்டேன், அது அகாடமி. அப்புறம் ராதா சார் சாராமிருத்தா டி தொழுதா சங்கீத சாராமிருத்தா அந்த அது இன்கம்ப்ளீட்டாக இருந்துச்சு. டிவி சுப்ரவ், டிவி சுப்ரவ் டூ கிரேட் மேன், வெரி கிரேட் மேன். அதா அந்த அவர் அவர் எழுதினது ராகாசம் சாராம்சம் அது பாதி இருந்தது. அவர் இருக்கிறவரே பாதி இல்லைன்னு எத்தனையாவது மேலத்தோட நின்று அவன் வந்து திருச்சி தாசிய சர்வீஸ் அவன் முடிச்சுட்டு வந்து மெட்ராஸ் வந்தோடனே 3 இடத்துக்கு போட்டேன், மியூசிக் கிடந்த ஒரு அப்ளிகேஷன், அப்புறம் வந்து இது என்ன கலாக்ஷேத்திர, அப்புறம் வந்து
சென்ட்ரல் காலேஜுக்கு நான் போடல. ஏன்னா என்ன அதான் எழுதி என்ன என்ன அப்பாயின் பண்ணியிருக்கலாம், அதான் சொல்லக்கூடாது. கலாட்சேத்திரால எனக்கு ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் ஃபஸ்ட்டு சங்கீத சிவமணி ரிசல்ட்டு முதல் நாள் சாயந்தரம் வந்திருக்கு, ரெண்டாவது நாள் சாயந்தரம் இருந்தாங்க, மூணாவது நாள் போஸ்டில் இருக்கு இன்வைட்டிங் மீ டு கலாட்சேத்திரம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டான், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவர் உடனே ராஜபாலிட்ட போய் எஸ்ஆர் ஜானகிராமன் தான் வரணும், அவர் தீவி சொல்லித்தரணும். அது அப்போவே எட்டு பேர் வந்து சிவபடியில் பாவோம் அவங்க கலாட்சத்தில் நட்சத்திரம் வந்தது கலாட்சத்தில். அப்போ அப்போவே அது அடுத்த நாளே ரிசல்ட் வந்தார், அடுத்த நாளே அப்புறம் எங்கள் அப்பாவுக்கு இல்லாதது டைகர் வாஷம் அப்புறம் மகா மகா வித்வான்கள்லாம் தான் எல்லாம் கற்றுக்கிறதை விட்டுவிட்டோம். என்ன வாத்தியாரை போய் போய் சொல்லி சொல்லிட்டு அவர் ரொம்ப யோசனை பண்ணியிருந்தார். நேராக கலாட்சத்துறை வந்தோம், கலாட்சத்துறைக்கு வந்து இது வந்து 1945 நடக்கிறது. அது என்ன என்ன நடக்கிறதுன்னா இந்த மாதிரி பாருங்கோ வந்திருக்கு கலாட்சத்துறை வந்திருக்கு அக்செப்ட் டவுன் போட்டு வந்துருச்சு எனக்கு. ஏன்னா எப்படி வந்ததுன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிட்டா அது அதுக்கு முன்னாடி இந்த வாத்தியார் தீவிர வாத்தியாக இருந்தவர் அவர் என்ன அபிப்பிராய பேதமோ என்ன இடஒதுக்கு இல்லை அவனை போச்சு விட்டான். அந்த ராஜகோபால் எப்படி யார் போனோம் நான் கலெக்டர்னால வெளியில் போனாலும் அவரை நான் வெளியில் போன அவன் அவர் போனது மட்டும் விடாமல் அவர்கிட்ட ஒரு டச் சுற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணிட்டு சோமநாத பிள்ளை பிருந்தா முஸ்லி வாழ்வோம் இவெல்லாம் வரா அவட்ட கொஞ்சம் கற்றுக்கிட்டுமே அவங்களோட கொஞ்சம் இருக்கட்டான். இவன் நம்ம கவலைப்படந்து அவன் அவன் இன்றைக்கி வரான் இப்போ வர மூணு ரெண்டு வருஷம் வச்சு வாங்கிட்டுவேன் அப்படின்னு சொல்லி சரி நீங்கள் சொல்கிறதா கரெக்ட் விட்டு எங்கள் அப்பா சூழ்த்து இங்கே என்ன அப்படின்னு தட்டிக்கிட்டேன். அப்படியே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழாத குறை அப்படின்னு அந்த மாதிரி ஒரு டேர்ன் பிரமாதமாக வந்து அதாவது எனக்கு சென்ட்ரல் காலேஜில் படித்தேன். சென்ட்ரல் காலேஜில் படித்தது எனக்கு 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 மியூசிக்கல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட். ஐ ஓப்பன் டைம் யுவர் புஷன் சுப்பிரமணியாயர் சுவாமிநாத பிள்ளாய் ஸ்ரீமதி பிருந்தா தீரிக்கு ஒரு திராவை அது எப்போ பார்த்தாலும் இந்த தீரிக்குதான் சரியான வாத்தியார் வெளியே போட மாட்டான். அதனால நடுவில் ஒரு சான்ஸ் வந்தது அதுக்கு எங்கள் அப்பா இஷ்டம் இல்லை. சென்ட்ரல் காலேஜ் சரியான வந்தது 1949 கலாட்சேத்திர போட்டு ஏதோ எப்படியோ ஆயிடுது. அப்புறம் வந்து எனக்கு வந்து உப்பளி தேவியே போவோம் அவனை அவனே முதலையே வரலாம் விட்டு பெசன் தீசா வைக்கிற காலேஜ்ன்றது வந்து தெரியுமா மதனப்பள்ளி மதனப்பள்ளியில் அந்த மதனப்பள்ளியில் வந்து என்னை அம்சம் 4 வருஷம் 5 வருஷம் 49 50 51 52 ஏதோ போச்சு போச்சு அது கிடைக்கிறதுல
கலாட்சேத்திரா விட்டுட்டு கலாட்சேத்திர போவேலையே சென்ட்ரல் காலேஜில் பாஸ் பண்ணினேன். நாலு வருஷம் மெட்ராஸில் திண்டாடினேன். எனக்கு வித்வான்கள்லாம் ரொம்ப அட்வைஸ் பண்ணணும். அப்புறமாதமாக எல்லாம் வந்தாலும் வந்து கேட்டு எல்லாரும் டியூஷன் எடுத்துக்க மாட்டேன் எனக்கும் அப்படி சொல்லாதவன் உங்களுக்கு பாடலாம்னு சொல்லிருக்கலாம். நாங்கள் ஏன் பாட்டு பாட டியூஷன்ஸ் வரும் ஒத்துங்கோ நீங்கள் அப்படின்னு சொல்லி சரிட்டு அவன் சொல்றதை கண்டு ஏதோ பாடம் பழம்பு இருக்கேன் கோவம். அப்புறம் இந்த 55 தான் காலேஜ் அங்கே 5 வருஷம் அன்கிரவுண்ட் கிங். ஐ வாஸ் லவ்ட் லைக் எனி திங். ஸ்டூடெண்ட் பாப்புலேஷன் சரி, பப்ளிக் ஜென்ரல் பப்ளிக் சரி, ஐ வாஸ் ஹெல்ட் ஹை எஸ்டீம். எக்ஸலன்ட் எக்ஸலன்ட். அப்புறம் தலைவர்னா பிஏ மியூசிக் எடுக்கிறதுக்கு குவாலிஃபிகேஷன் கிடையாது. அவருக்கு சங்கீத சிறுவன் வித்வான் ஃபஸ்ட் கிளாஸ் பாப்பா டிஸ்டிங்ஷன்லாம் வாங்கி வந்து வாங்கியிருக்கேன். எனக்கு வந்து அதான் டீனி டீச்சர் இருக்கிறதுக்கு பிஏ சொல்லி தருக்கு வந்து கிடையாது. ரொம்ப அது ஒரு ஸ்ட்ரகிள் ஒன்று வந்து அதையும் பொறுத்துட்டு அதையும் கலாட்சியும் சைன் பண்ணேன், சென்ட்ரல் காலேஜையும் சைன் பண்ணேன். என்ன ஒன்றே ஒன்று பண்ணிருக்கலாம். முஸ்லீம் லீக் வார்டு சென்ட்ரல் காலேஜில் 49 50 51 பாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வித் டிஸ்டிங்ஷன் இன் மியூசிக்காலஜி. போட்டு வந்து 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 வந்தது அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். அப்புறம் டேஸ்ட் எப்படி 60 எஸ்வி காலேஜ் ஆஃப் மியூசிக் அண்ட் டான்ஸ் திருப்பதி டிடிடி அங்கே போனேன் சார். அங்கேருந்து 88 வரைக்கும் அங்கேயும் கேட்குறேன். காலேஜ் சொல்லப்பா சொல்லப்படாது இப்போ இவ்வளோ தூரத்துக்கு டீச்சிங் ஸ்டாஃப் சில பேரெல்லாம் ரொம்ப அயோக்கியப்பாங்க. எனக்கு அகேன்ஸ்டாக ரொம்ப இது பண்ணி பசுபதிக்கு கொஞ்சம் ஒரு அப்கான் கொடுத்தோம். என்ன செகண்டாகவே வச்சு என்ன போஸ்ட்டு ஃபில்லப்பே பண்ணாங்க. லட்சம் ப்ரொஃபஸராக போடாமல் இப்படியே ஏமாத்திட்டு கடைசியில் 11-7-1988 I left the college. Retired. மியூசிக் ப்ரொஃபஷ்னல் ஃபீல்டு எனக்கு கிடச்சிது சார். அதனால தான் இவ்வளோ தூரம் பண்ணின்னு வந்திருக்கேன். இவ்வளோ தூரம் அதனால் ஆந்திராவில் ரொம்ப இடத்துக்கு போயிருக்கேன். ஐ வாஸ் நோ யூனிவர்சிட்டி விச் லாக் மை பிளேஸ் இன்க்ளூடிங் தி நாகார்ஜுனா சாகர் நான் குண்டூரில் இருக்கேன். நாகராஜ் யூனிவர்சிட்டி நாகார்ஜுன அதில் ஜீவன் மெயின் டீன். டீன் தருவோம் ஸ்டாக் அதுக்கப்புறம் இது போட்டது வித்து ஒரு வித்து வித்தவுட் இன்மெடி இனி செகண்ட் நேம் எஸ் ஆர் ஜானகிராமன் டீன். அது வெடிக்கலன்னா அந்த டீன் வாங்குற போது கூட நான் பிஏ இல்லை, நான் பிஏ மியூசிக் இல்லை, எஸ்ஆர் ஜானகிராமன் பிஏ. அது உள்ள கொஞ்சம் அது பிஏ இல்லாதனால எம்ஏ என்ன இருக்க முடியாமல் என்ன யாரும் கேட்பாங்க. காலேஜ் ஸ்டாஃபு எல்லாம் எனக்கு எல்லாம் இன்னும் இல்லை எனக்கு கிட்ட பிரியமாக இருக்கிறதுல உள்ளதை எதாவது பண்ணுறது
But I was a very, 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 very fine teacher. Very fine teacher. Students liked me, but not the staff of the college. And I don't bother about it. I had a very nice time. After I left the job, Tirupati job, after I settled in Madras in 88, and the way in the Varakyam, but glorious Savan, I am honored. ஒரு கவிட்டி ஒன்று போட்டா சார் கேட்கல
உலகம் தெரியும். எஸ்ஆர் ஜானகிராமன் செபிலிட்டி அஸ் அ மியூசிக்காலஜிஸ்ட் சித்தூரா சொல்லுவார். சித்தூர் சொல்ல தீவிர சாத்தம் சொல்றதுக்கு ஜானகிராமன் தான் விட்டா ஆடு இல்லை. சித்தூரா சித்தூர் சொல்லுவார் எல்லாமும் ராம் இவர் ராதாகிருஷ்ணன் அனந்தகிருஷ்ணன் சொல்வா இவர் எல்லாம் அண்ட் ஐ வாஸ் ஹெல்ட் பை ஹெல்ட் இன் ஹை எஸ்டீம் பை ஆல் தி யூனிவர்சிட்டிஸ் யூனிவர்சிட்டி பெங்களூர் யூனிவர்சிட்டி ஆந்திரா யூனிவர்சிட்டி டெல்லி யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டியை இதுக்குன்னு மைசூர் பெங்களூர் யூனிவர்சிட்டியில் இருந்து யூனிவர்சிட்டி மைசூரில் இருந்ததோ தெரியல எல்லாத்துக்குமே எனக்கு ஆவர் உண்டு எல்லாம் எய்தர் அ போர்ட் மெம்பர் ஒரு எனி எக்ஸாமினர் புத்தகங்கள்லாம் எலக்ஷன் எசென்ஷியல்ஸ் ஆஃப் மியூசிக்காலஜி அப்படி போட்டு புக் இருக்கு. அது செகண்ட் வேர்ல்டும் கூட ஆச்சு. ஆமாம் ராகலட்சணா 50 50 50 150 ராகம் அதுக்கும் செகண்ட் எடிஷன் இவர் அவர் பேர் என்ன முரளி முரளி ரொம்ப ஃபீல் பண்ணார் என்ன இந்த ஜானகிராமன் நான் இங்கே வரத்துக்கு 10 வருஷத்துக்கு முத்தியே அவங்கள போய் சங்கீத கலக்கம் பிரதர்ஷனி இதையும் போட்டாரு கலா ஆச்சாரியாவா ஏதோ கொடுத்துட்டாரு என் கையை கட்டிவிட்டாரு நான் என்ன பண்ணுவேன் அவருக்கு உங்களுக்கு கொடுக்காம இருந்தது அவர் 5 முறையே தானே ஹிந்து காமன் முரளி ஹிந்து நான் வந்து நான் உங்களுக்கு நான் கலாந்து கொடுக்குறாங்க எப்படி இருந்திருக்கோம் பண்ணு என்ன அவர் தான் பட்டான் பண்ணினது பண்ணா டிலே பண்ணலாம் டிலே பண்ணதுலையும் ஒரு பிரசிடென்ட் வைஸ் பிரசிடென்ட்டையே அழைச்சி ஜானகிராமன் இந்த மாதிரி இருக்கு நீங்கள் சங்கீத கலா ஆச்சாரியாக வந்து உங்கள் பேரை சொன்னால் ரெண்டாம் பேர் சொல்றதுக்கு ஆளே இல்லை. எஸ்ஆர் ஜானகிராமன் ரொம்ப எக்ஸலண்ட் சங்கீத வித்வான் சங்கீத சிவமணி பண்ணா என்ன எழவோ சார் வந்து எல்லாரும் சொல்லிட்டே இருக்காங்க சொல்லிட்டு நீங்கள் இந்த வருஷம் சங்கீத கலாச்சாரிய ஒத்துட்டுன்னா உங்களுக்கு ஏழே போதும் கலா இதையும் கலா இதையும் கொடுத்துருவோம் வேஸ்கர்ஸ் கொடுக்கல சார் எப்போ வந்து தெரியுமா இருக்கு 1940 1947 தான் எல்லா கோவிந்தராவுக்கு இல்லை டிஆர் சொல்லு டிஆர் சொல்லுங்க கூட கொடுக்கல சார் இந்த சங்கீத கலாச்சாரியா டிஆர் சுப்ரமணியத்துக்கு கூட கொடுக்கல எனக்கும் கொடுக்கல கோவிந்தராவ் ஏன்னா ஜிவி நரசிம்மா சொல்லாமல் இருக்க முடியலையே சார் நடந்த அநியாயத்தில் சொல்லாமல் இருக்க முடியல தட் இஸ் வேர் ஐ ஸ்டாண்ட் பக்தி விஜயம் பிரகலாத ஏவசரம் பிரம்மாநாத ஏவசா பங்கு சங்கீதம் என்ன ஒரு இங்கிலீஷ் லெக்சரர் பச்சை பாஸ் காலேஜ்ல
அவர் வந்து அவருக்கு சப்ஜெக்டே தெரியாது, இவரோட இங்கிலீஷ்க்காக வந்து உட்காந்துருப்பாரு. இவர் இங்கிலீஷ் பேசுனா நல்லா இருக்கும் சார், ரொம்ப ரொம்ப கிராமட்டிக்கலாக பேசுவார்னு வந்து உட்காந்து ஃபுல்லாக கேட்டுட்டு அவங்களோட இங்கிலீஷ் பிரமாதம் லெக்சர் டிபார்ட்மெண்ட். அவருடைய ஸ்டூடெண்ட் ஒருத்தர் எனக்கு சொல்லியிருந்தார், மாமா நோஸ் இங்கிலீஷ் வெரி வெல் அண்ட் ஹி நோஸ் தட் ஹி நோஸ் வெரி வெல் ஸோ நல்லா பேசுவார். விமலாட்டு அவளுடைய அப்பா எம்ஏ பிஎட். இது வந்து என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி 70 இயர்ஸ் பேக் அத போயிட்டு இருக்கு. கல்யாணத்துக்கு முன்னாடி எம்ஏ, அவர் எம்ஏ பிஎல், அவருடைய பொண்ணு மியூசிக் ஃபர்ஸ்ட் பேட்ச் பிஏ பிஏ சேர்றான், இன்டர்மீடியட் லெவல் ஃபர்ஸ்ட் சேர்றான். அவர் வந்து சொன்னார், ஜானி கிராவல் யூ சே யூ ஆர் நாட் ஈவன் அ கிராஜுவேட், அப்ப கிராஜுவேட்டா இல்லை பிரைவேட்டா எழுதி பிஏ எழுத போறேன் கலாச்சார இந்த சர்வீஸ் டீச்சிங் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஆனதுக்கப்புறம் பிஏ பண்ணலாம்னு இருக்கிறது இல்லையோ, அப்புறம் தான் நான் பிஏ ஆனேன். அவன் அதில் அவர் கிருஷ்ணசாஸ்திரி ஜானி கிராவல் யூ நாட் அ கிராஜுவேட் ஏன் யூ ஸ்பீக் சச் ஃபைன் இங்கிலீஷ் குட் இங்கிலீஷ் Even the professor and head of the department of English of this college does not, cannot speak like this. பேரையே சொல்லிட்டு அந்த அந்த காலேஜில் பி சீதாராமையா மணி 12 மணி ஆப்பிடுது, இங்கிலீஷில் சொன்னதுக்காக சொல்கிறேன், இங்கிலீஷில் பேசினதுக்கு சொன்னது. ஆமாம், அப்புறம் இன்னொரு பெரிய பிஸ்னஸ் தான் அவன் என்னது ஸ்பீக் சச் ஃபைன் இங்கிலீஷ் நெவர் ஹேர்ட் அ மியூசிக்காலஜிஸ்ட் ஸ்பீக் அபவுட் மியூசிக்காலஜி இன் சச் ஹை ஸ்டைல். இவ்வளோ நேரம் இதுக்கு நான் ஐ ஹவ் நாட் ஈவன் கிவன் அன் இன்ட்ரொடக்ஷன், திஸ் நீட்ஸ் நோ இன்ட்ரொடக்ஷன். அவரை பார்த்தாலே தெரியுது இவர் சோ அண்ட் சோ, நத்திங் இஸ் நீடட். அவரை பார்த்து ஓ எஸ்ஆர்ஜே அவ்வளோதான் எல்லாருமே சொல்கிறா, அண்ட் அது எஸ்ஆர்ஜேன்னா போகிறோம், அது அப்படி இருக்கு. ஸ்வரம் ராகம் ஜதி எல்லாமே அங்கே தான் இருக்கு எஸ்ஆர்ஜே. அது அவரை கிட்ட உட்காருறதே எனக்கு ஒரு பெரிய பாக்யம், அப்படியே ஒரு மாதிரி ஐ எம் ஆல்சோ வெரி ஸ்கேர்ட் பிகாஸ் ரொம்ப பெரிய ஜாம்பவான். அவர்கிட்ட உட்காருதே ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. அண்ட் ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஹவ் என்ஜாய்டு திஸ் செஷன் வேர் மாமா ஹேஸ் ஷேர்ட் ஹிஸ் 90+ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் அஸ். அண்ட் ஸ்டார்டிங்ல நான் இது சொல்றேனோ இப்போ எண்ட்ல சொல்றேன், சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஐ ஹோப் யூ ஹவ் என்ஜாய்டு திஸ் செஷன் ஆஃப் கீர்த்தி விகதன, வாட் வி ஆர் ஹேவிங் this episode of Kirti Vikathana. I am indeed indebted to Mama for this opportunity. I request him to ஒரு மங்கள கர்மா ஒரு ஸ்லோகத்தால் இது முடிக்கலாம் மாமா. வல்மீக ஜென்மா பூமியே வைராக்கியே சுகஜேவ பக்தி விலையே விரலாதேவ ஸ்வயமோ பிரம்மாநாதர ஏவ பிரதிமையோ சாகித்ய சங்கீதையோ யோ ராமாமிருத பார நெஞ்சித சிவஸ்தம் தியாகராஜம் பஜே. தேங்க்யூ மாமா, தேங்க்யூ சோ மச். இன்னொரு சின்ன ஒரு ஸ்லோகம் அருணகிரிநாதர் தமிழ் நோட் பண்ணுங்க,
அதை நீங்க நோட் பண்ணா பரவாயில்ல பரவாயில்ல இது நாட்டுக்கு கம்பீர் நாட்டு ராகம் வில்லிபுத்தூரை தோற்கடித்த அருணகிரிநாதையாரால் அருணாகிரிநாதகிரியாரால் ஐம்பத்தி நாலாவது அந்தாதி கந்தர் அந்தாதி அதில் வந்து பொலிட்டிக்கல் மூவ் எடுத்துடுவா அதனால நான் ஜாஸ்தி சொல்றது எதுவும் இல்லை. ஆக்சுவலாக வில்லிபுத்தூரார் டிஃபீட்டட் அதில் அருணகிரிநாதர் டிஃபீட்டட் வில்லிபுத்தூர் இந்த காரு எடுத்துக்கோ அப்படின்ட்டான் வில்லிபுத்தூர் திடத்திட்டாரே எல்லாம் தக்காரம் தான் அக்கார இக்கார உட்காரம் அது அவு ஒண்ணுதான் வர்ற திடத்திட்டாரே ஏதாவது திட்டத்திடா மகாவிஷ்ணு சரிம பத தசரிம பத
கீத கோவித ஸ்ரீ தியாகராஜம் சததம் பஜேயம் சமரி பமத பசதரி சமரி பமசரி தச பதம பரிமசரி தச பத சரிம பத கீத கோவித ஸ்ரீ தியாகராஜம் சததம் பஜேயம்
புல்ல சரசி ஜாக்ஷி புரஸ்வ பீட்டாதரே வல்லபேஷ விதி ஹரிஹர வாஞ்சிதார்த்த பிரதேவரே மல்லிகாதி சுமர்ச்சிதே மாயா காரிய வர்ஜிதே வல்லீஷ குரு குஹனுதே வா தீக்ஷாந்தர்ணயுதே பாரதி மல்லிகாதி சுமர்ச்சிதே மாயா காரிய வர்ஜிதே வல்லீஷ குரு குஹனுதே வா தீக்ஷாந்தர்ணயுதே பாரதி மதிஷனா ஜாட்யா பகே त्वद्भक्त कल्पक मही रुहे मुखाम्भो रुहे श्री भारती।